வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து என்ன அப்படின்னா, மகாபாரதத்துலேருந்து தான் ஒரு குட்டி கதை. மகாபாரத போர் நடந்துட்டுருக்கு. மகாபாரத போர் நடந்துட்டுருக்கப்ப ஒரு நாள் நைட்டு வந்து அரண்மனையில் எல்லோரும் சாப்பிட்டெல்லாம் முடித்து பேசிகிட்ருக்காங்க. பாண்டவர்கள், கிருஷ்ணர் எல்லோரும். திரௌபதி வந்து கிருஷ்ணன்கிட்ட, கிருஷ்ணா நாளைக்கு வந்து யுத்தத்தில் வந்து என்ன நடக்க போகுது சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திரௌபதி. கேட்டவுடனே, ஏன்னா கிருஷ்ணன் வந்து முக்காலமும் உணர்ந்தவர் இல்லையா, அதனால் அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு உடனே கிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ வந்து என்னோடய தங்கையாகவே இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லவும் உடனே திரௌபதி கேட்குறாங்க, இல்லை கிருஷ்ணா, எனக்கு சொல்ல என்ன தான் நடக்க போகுது நாளைக்குன்னு. நாளைக்கு தான் ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கவும் உடனே கிருஷ்ணன் சொல்கிறாரு, சரி நீ கேட்குறதுக்காண்டி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு நல்லவன் வந்து யுத்தகலத்தில் சாக போகிறான். அதை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுதான் நாளைக்கு யுத்தத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். முடிக்கவும் இவங்களுக்கெல்லாம் ஒரே ரொம்ப பதட்டமாகிடுறாங்க எல்லோரும். ஏன்னா தர்மர் தானே ரொம்ப நல்லவர், அவர் சாக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திரௌபதிக்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அண்ணன் தம்பிங்களும் அப்படிதான், என்னடா கிருஷ்ணன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படவும் மறுநாள் கிருஷ்ணர் அவர் பாட்டுக்கு தேரை எடுத்துடுறாரு. அர்ஜுனனும் வந்து உட்காந்துடுறாரு. அவங்கவுங்க எல்லாரும் அவங்க தேரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. யுத்த காலத்தில் வந்து போர் நடக்குது. போர் நடக்கிறப்ப நம்ம பீமன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பீமனுக்கும் விகர்மனுக்கும் இன்னைக்கு வந்து சண்டை நடக்குது. விகர்மன் வந்து யார் அப்படின்னா, கௌரவர்களில் வந்து ஒருத்தர். அதாவது கௌரவர்கள்னால் யார், நம்ம துரியோதனனோட தம்பிங்களில் ஒருத்தர் தான் விகர்மன். அவர் வந்து ரொம்ப நல்லவர். ஏன் அப்படின்னா, அவர் தான் வந்து திரௌபதியை வந்து நம்ம துரியோதனன் வந்து இந்த புடவையை பிடிச்சி இழுப்பார் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த கதை. அப்போ வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு கௌரவர் வந்து யார் அப்படின்னா விகர்மன் தான். தப்பு செய்கிறது தன்னோட அண்ணனாகவே இருந்தாலும் அதை வந்து தப்புன்னு சொன்னது அவர் மட்டும்தான். அறவழியில் நின்றது அவர் மட்டும்தான், வேறு யாரும் அங்கே ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவர் மட்டும்தான் அதை எதிர்த்தார். அது வந்து பீமனுக்கு மனசில் இருக்குது. பீமன் சொல்கிறாரு, நீ வந்து என் கூட போர் புரிய வராத, நீ வந்து ரொம்ப நல்லவன், இங்கே இருக்கிறதுலே நீ தான் ரொம்ப நல்லவன், அதனால் நீ வந்து போர் புரிய வராத அப்படின்னு சொல்கிறார். உடனே விகர்மன் கேட்குறான், ஏன் உனக்கு பயமாக இருக்கா, நான் உன் கூட போர் புரிஞ்சா நீ தோத்துருவியோன்னு உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறேன். உடனே பீமன் சொல்கிறார், சேச்சா எனக்கெல்லாம் பயம்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து அன்னைக்கு வந்து அறவழியில் நின்று திரௌபதிக்காக குரல் கொடுத்த அந்த இது இன்னும் என் மனசில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் நீ வந்து வராத. ஏன்னா என் கையால் உனக்கு வந்து கொல்லணும் அப்படின்னா அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பீமன் சொல்கிறார். உடனே அவர் ரொம்ப சிரிச்சுட்டு, சரி பார்க்கலாம் அதையும் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, நீ வேணால் எங்கள் பக்கம் வந்துரு, நான் உனக்கு வந்து தனியாக ஒரு நாடே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பீமன் சொல்கிறார். உடனே அவன் பயங்கரமாக சிரிச்சுட்டு, இதுக்கெல்லாம் மயங்குவேன்னு நினச்சியா, உயிரே போனாலும் நான் அறவழியில் நிற்பேன், எனக்கு எப்பயுமே நல்லது செய்ய தான் பிடிக்கும், நியாயத்தை தான் பேசுவேன், ஆனால் வந்து என் அண்ணனுக்காக தான் என் உயிர் போகணும் அப்படின்னாலும் போகுமே தவிர உங்களுக்காகலாம் போகாது, உங்கள்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் விகர்மன். இதை கேட்ட பீமனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. சரின்ட்டு ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக போர் நடக்குது. பீமன் அப்போ தான் புரிஞ்சுக்கிறான், விகர்மன் வந்து அறவழியில் நின்று நிற்கிற நல்லவன் மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய வீரன் அப்படிங்கிறது பீமனுக்கு அப்போ தான் புரியுது.
ரொம்ப நேரம் சண்டை நடக்குது. கடைசியில் ஒரு கட்டத்தில் பீமன் கையால் விகர்மன் வந்து இறந்து போயிடுறான். அவன் இறக்கவும் பீமனுக்கே ஒரு நிமிஷம், எத்தனையோ பேரை கொண்டிருக்கான் பீமன் போரில், ஆனால் அப்போல்லாம் அவன் மனசில் சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சே தவிர கொஞ்சம் வருத்தமோ ஒரு விதமான பிரிவு உணர்வோ அவன் மனசில் இருந்ததே இல்லையா. ஆனால் இப்போ விகர்மன் இறந்தப்போ வந்து அவன் மனசை ஏதோ போட்டு அழுதுச்சான், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அன்னைக்கு போர் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தப்போ ரொம்ப பீமனுமே ரொம்ப கஷ்டமத்தோடு தான் உட்காந்து வந்திருக்கான். கிருஷ்ணர்கிட்ட வந்து திரௌபதி கேட்குறாங்க, கிருஷ்ணா நீ நேற்று சொன்னியே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூட தர்மரை நினச்சேன், ஆனால் விகர்மனில் இன்றைக்கி இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது கரெக்டு தான், தர்மர் நல்லவர் தான் இல்லைங்கள, ஆனால் நல்லவங்க நாலு பேரோட இருந்து நல்லவனாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் கெட்டவர்களுக்குள்ள இருந்து ஒரு நல்லவன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் தப்பு பண்ணப்ப அதை வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும், அவன் சரியாக இருக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும், அதுதான் விகர்மன். தர்மனை விட விகர்மன் தான் நல்லவன் என்னை கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை கேட்ட தர்மரும் சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் கிருஷ்ணா, என்னை விட விகர்மன் வந்து நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி தர்மர் சொல்கிறார். இதுதான் அது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தர்மரை விட விகர்மன் நல்லவர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.